Hi friends, welcome to my YouTube channel, Ex-Serviceman Thambis. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கோன்னா நம்ம Ex-Serviceman, Service Person இப்படி ஆர்மி பர்சனை குறி வச்சு ஒரு முக்கியமான ஸ்கேம் நடந்திருக்கு. அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா Ex-Serviceman ப்ளஸ் சர்வீஸில் இருக்க பர்சனுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக பகிருங்க. அப்படி பகிர்ந்தால் தான் இனிமேலாவது இந்த மாதிரி ஸ்கேம் நடக்காமல் மக்கள் விழிப்புணர்வு இருக்க முடியும். அந்த ஸ்கேம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். யுனிக் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி ஈரோட்டிலிருந்து செயல்படுற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி முக்கியமாக ஆர்மி பர்சனை டார்கெட் பண்ணி, அதாவது ஆர்மியிலேருந்து ரிட்டர்னான Ex-Serviceman அவங்கள வந்து டீம் லீடராக கன்வெர்ட் பண்ணி, அதுக்கடுத்து அந்த டீம் லீடர் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்மி பர்சன், ஆர்மி பர்சனுக்கு வந்து வெளி உலகம் அவங்களுக்கு தெரியாது, அவங்கள கன்வே பண்ணி பணம் போடுங்க, இந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி, எக்ஸ்பர்ட் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி மலேசியா, இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வெட்டிவேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கருவாடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வாங்க நாங்கள் போய் ஃபிசிக்கலாக போய் அந்த கம்பெனியை போய் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து முதல்ல 100,000 ரூபா போட வச்சுருக்காங்க. 100,000 ரூபா போட வச்சதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 18,000 ரூபா வட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 18,000 ரூபா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆனவனையும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தான் சொந்தக்காரவங்க, பக்கத்து வீடு, எய்த்த வீடு, அதுக்கடுத்து தனக்கு சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த தகவலை சொல்லி எல்லாரையும் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் மாதம் உங்களுக்கு 18,000 ரூபா கிடைக்கும், 100,000 ரூபாய்க்கு இதை வச்சு நம்ம சம்பாதிச்சிடலாம், பெருசாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க அந்த டீம் லீடர்ஸ். முக்கியமாக Ex-Serviceman, சர்வீஸ் பர்சன், இது அவங்களுக்கு வந்து வெளி உலகம் சரி உண்மையிலேயே இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு, ஏன்னா அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்போம், அந்த இடத்துல மனுஷனோட ஆசையை தூண்டினா அவன் என்ன சொன்னாலும் கேள்வி வைப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பாம்புக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நல்லா தெரியும், ஆனாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி 100,000 ரூபா வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மக்கள், ஆனால் மக்கள் சத்தியமாக சொல்கிறேன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. யாராவது 100,000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு 18,000 ரூபா வட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எவ்வளோ பெரிய ஸ்கீமாக இருந்தாலும் அதிகபட்சம் 7% மேலே வருஷத்துக்கு 7,000 ரூபாய்க்கு மேலே அவங்களால வட்டி கொடுக்க முடியாது. இப்போ அவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டாலே கொடுக்க முடியல, இவங்க எப்படி மாதத்துக்கு 18,000 ரூபா வட்டி கொடுக்க முடியும் நம்மளுக்கு? எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ் அப்படி என்ன எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ்? ஏன்னா இவங்க சாதாரண ஒரு கம்பெனி, அனில் அம்பானி, டாடா, இவங்களுக்குலாம் இது தெரியாதா இந்த கம்பெனியை பற்றி? இது மக்கள் புரியாமல் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடிக்கு மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் நான் அடுத்து போடுறேன். ஜஸ்ட் நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு Ex-Serviceman எல்லாருக்கும் இதை பகிருங்க. சர்வீஸ் பர்சன் அவங்க யாராவது இப்படி வந்து சொன்னாங்க, சார் இந்த கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அவங்க டீம் லீடரை முழுசாக அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆளை சேர்த்து விடுங்க, ஒரு ஆளை சேர்த்து விடுங்க, அப்போ உங்களுக்கு வந்து 10,000 ரூபா கமிஷன் தரோம், 15,000 ரூபா கமிஷன் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா 15,000 ரூபா சேர்த்து விடுறது கமிஷன் விழுந்துருச்சு. இப்போ எனக்கு ஒருத்தவங்க வந்து கமிஷன் கொடுத்தாங்க, நான் என்ன சொல்லுவேன், நான் எல்லாரையும் சேர்த்து விட்டுருவேன், ஆனால் நான் கமிஷன் வாங்கிட்டு ஒதுங்கிடுவேன். சேர்த்தவங்க உங்களை நம்பி சேர்ந்துருக்காங்க, அதை புரிஞ்சிக்காமல் இருக்காங்க ரொம்ப பேர். இதில் முக்கியமாக எம்டி நவீன்குமார் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க, அதுக்கடுத்து முத்து செல்வம், நீலமேகம், இவங்க எல்லாரோட ஃபோட்டோஸ் அண்ட் இவங்களோட மொபைல் நம்பர், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, இது சம்மந்தப்பட்டமாக பாதிக்கப்பட்டவர்கள் மதுரை எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சார் எங்களுக்கு இந்த பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு. நெருக்கி ஒவ்வொருத்தரும் 20 லட்சம், 15 லட்சம், சரியா 30 லட்சம், 60 லட்சம் முன்னாள் இராணுவ வீரர்கள், இராணுவ முக்கியமாக அவங்க குறி வச்சு டார்கெட் பண்ணது வந்து ராணுவ வீரர்கள் குடும்பத்தை மட்டும்தான். இப்போ இந்த ஸ்கேம் வந்து இன்னும் வெளியே வராமல் இருக்கு. இப்போ எனக்கு காலையிலேருந்து கால் பண்ணி, சார் இந்த மாதிரி எதுவும் வீடியோ போட்டுறாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, பண்ணால் நம்மளுக்கு காசு கிடைக்காது, இன்னும் இவங்க வந்து காசு வரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக 18-19 மாதமாக 1 ரூபா காசு கொடுக்கல. முதல்ல ஒரு 2-3 மாதம் மட்டும் காசு வந்தது, அதுக்கடுத்து அவங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்ரீலங்காவில் வந்து கிரைசஸ் வந்துருச்சு, எங்கள் எக்ஸ்பர்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்ரீலங்காவில் தான், இப்போ என் ஆர்பிஐ கவர்மெண்ட் ரூல்ஸ் மாறிடுச்சு இப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் Ex-Serviceman-க்கு புரியாது. நீங்கள் எக்ஸ்பர்ட் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி வாங்கினீங்க, மாதம் 18,000 ரூபா வட்டி தருவோம் அப்படின்னு வாங்கிட்டீங்க. எல்லாரும் வீட்டு அடமான வச்சு, நகநட்டு அடமான வச்சு உங்கள் கம்பெனியில் போட்டாங்க. இது முறையான ஒரு ரெகுலைசேஷன் இல்லை, அவங்க ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி உங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்குறோம், உங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டாங்க. இப்போ உங்களால் பணம் திருப்பி தர முடியல. இப்போ ஒரு அசலும் வரல, வட்டியும் 18 மாதமும் வரல. இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, சார் வட்டியெல்லாம் விடுங்க சார்,
போட்ட 30 லட்சம் ரூபாய் எனக்கு திரும்பி கிடச்சா போதும் சார். இப்போ என் பக்கத்து வீடு, எய்த்து வீடு இவங்க எல்லாத்தையும் நான் கடன் வாங்கி இதில் சேர்த்து விட்டேன். அவங்களுக்கு வந்து என்னையே தான் தெரியுமே தவிர இது என்ன கம்பெனி ஏது கம்பெனின்னு தெரியாது. நான் போட சொல்கிறதுக்கு போட்டேன், ஆனால் இதோட முழு வழிகளும் இப்போ ரொம்ப எக்ஸர்வீஸ்மேன் சர்வீஸ் பர்சன் இதில் வந்து முக்கியமாக இந்தியன் ஆர்மியிலே புகழ்பெற்ற ரெஜிமெண்ட். அந்த ரெஜிமெண்ட் பேரை சொல்ல நான் விரும்பலை, தேவைப்பட்டால் அடுத்த வீடியோவில் அந்த பேரையும் சொல்லிடுறேன். புகழ்பெற்ற ரெஜிமெண்ட்டில் இருக்க மேக்ஸிமம் பசங்க இந்த ஸ்கேமில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் வந்து எக்ஸர்வீஸ்மேனுக்கும் சர்வீஸ் பர்சனுக்கும் வெளி உலகம்னா என்னன்னு தெரியாது, சிவில் லைஃபு ஏமாத்திர லைஃப் எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ யூனிட்டில் ஒரு சீனியர் மோஸ்ட் ஜேசியோஸோ இல்லை சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸோ யாராக ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ப்ரூஃபோட காமிக்கும் போது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இவங்களோட பணத்தையும் கொண்டு போய் அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடிக்கு மேலே. இப்போ நான் அடுத்த வீடியோவில் அது யார் யார் பண்ணது, அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட PDF, எவ்வளோ பணம் வந்திருக்கு நான் மொத்தமாக என் யூடியூப் சேனலில் வெளியிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, தமிழக காவல்துறையும் சம்மந்தப்பட்ட உயரதிகாரிகளுக்கும் இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பகிருங்க. இது ஆல்ரெடி SP ஆஃபீஸில் கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்காங்க யூனிக் எக்ஸ்போர்ட் மேலே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ், அசையும் சொத்து அசையா சொத்து, அவங்க குடும்பத்து மேலே, ஏன்னா இவ்வளோ பணம் வந்து எக்ஸ்போர்ட்டில் பிஸ்னஸில் இருக்கவங்க லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, லாஸ் ஆயிடுச்சு கேட்காதீங்க, கேட்டிங்கன்னா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, பணம் எங்கே காணாமல் போச்சு. ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணுற அப்படின்னா சம்மந்தப்பட்ட கம்பெனியிலேருந்து பணம் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்லிடுறது, எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் வந்துச்சு, நாங்கள் 18% கொடுத்துட்டோம். சின்ன மீனை போட்டு அவங்க பெரிய மீனை பிடிச்சிட்டாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு 18,000 ரூபாய் 12,000 ரூபாய் கொடு வட்டியை கொடுத்து அதை காமிச்சு மக்களை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு இப்போதைக்கு 30 லட்சம் 40 லட்சம் அவங்க எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 1 மாதம் மட்டும் 2 மாதம் வட்டியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக மக்களுக்கு இது புரியவே இல்லை. ஆனால் இவங்க புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, டீம் லீடர்ஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் 5-star ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க விட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா கூப்பிட்டு போய் இந்த மாதிரி இங்கே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறோம் இது மாதிரி நிறைய பிரெயின் வாஷ் வேலைகள் நிறையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட என்கொயரி பண்ணிட்டு தான் இதை நான் ஃபுல் முழுசாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதால எனக்கு எதுவும் தான் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா மக்களுக்கும் எக்ஸர்வீஸ்மேனுக்கும் சர்வீஸ் பர்சனுக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லி தான் நம்ம வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். மற்றபடி நம்ம எதை பற்றியும் யோசிக்கிறதுலாம் இல்லை. அடுத்த வீடியோவில் அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ், அவங்க சம்மந்தப்பட்ட முழு வீடியோதையும் நான் அந்த அடுத்த வீடியோவில் நான் வெளியிட்டுருவேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, யாராவது இப்படி ஆசைவாதத்தை காட்டினாங்க சார் 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து வட்டி இவ்வளோ தரோம் அவ்வளோ தரோம் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க ப்ளீஸ். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி டியூட்டி பார்த்து சம்பாதிச்ச காசு, அந்த காசை நீங்கள் விட்டி அப்படி ஏமாந்துட்டிங்கன்னா ஒரு ஆர்மி பர்சன் மொத்த லைஃப்லையும் அவங்க மொத்த லைஃப்லையும் பென்ஷன் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச பணமே 12 லட்சம் 13 லட்சம் தான். ஆனால் இங்கே நீங்கள் இழந்துட்டு நிற்கிறது 30 லட்சம் 20 லட்சம். இப்போ இவ்வளோ பணத்தை உங்களால் திரும்ப வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியாது. அதனால் நான் என் யூடியூப் சேனல் ஆர்மி பர்சனுக்காக மட்டுமே அப்படிங்கிறதால தான் நான் ரொம்ப கவலையோடு தெரிவிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கேமில் ஏமாறுறதீங்க, கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் நிறையா இருக்குது, அந்த பாலிசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வட்டி கம்மியாக இருந்தாலும் உங்களோட அசலுக்கு கேரண்டியாக இருக்கும். இவர் பண்ணிட்டாரு, அவர் பண்ணிட்டாரு, இவர் செஞ்சிட்டாரு, இந்த ஜேசியோ சாப் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு இப்படின்னு மாய வலையில் நம்பி 1 மாதம் 2 மாதம் வட்டி கொடுப்பான், கரெக்டாக விழுகும், அடுத்த மாதம் ஏதாவது ரீசன் சொல்லுவான், அதுக்கடுத்து இப்போ தரேன், அப்போ தரேன், நாளைக்கு தரேன், இன்றைக்கி தரேன், இப்படியே சொல்லி ஏமாத்துறது தான் இந்த பிஸ்னஸோட வேலை. கடைசியாக என்ன நடக்கும், அவன் மஞ்சள் கடிதாரம் விட்டுட்டு கோர்ட்டில் போய் சடனஞ்சிடுவான், எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட பணம் இல்லைப்பான்னு. இப்போ பாதிக்கப்பட்டது பணம் கட்டிட்டு இழந்தவங்க மட்டுமே தவிர மற்றபடி வேறு யாருமே கிடையாது. இந்த வீடியோ மூலமாக நான் இதான் தெரிஞ்சுக்கிறேன், சம்மந்தப்பட்ட துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நடவடிக்கை எடுங்க. மக்களையும் முன்னாள் இராணுவ வீரரையும் இராணுவ வீரர்களையும் ஏமாத்திராதீங்க. இது ரொம்ப இராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, சரியா? அதனால் நான் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன தெரிவிச்சு விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கேம்லையும் நீங்கள் வந்து ஈடுபடாதீங்க ப்ளீஸ். இன்னொருத்தருக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்காதீங்க, நான் இருக்கேன் வாங்க, நான் இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும்னு. ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது தான் உண்மை.
சரியா? ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நம்ப வச்சு பணத்தை போட விட்டதுக்கப்புறம் இப்போ நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய டீம் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கம்பெனி என்ன பண்ணியிருக்கு, டீம் லீடர்ஸ் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக கார் வாங்கி கொடுக்கறது, பெரிய பெரிய வெளியிலிருந்து கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்கள மோட்டிவேஷன் பண்ணணும். அவங்க கண்ணுக்கு தெரியாத எல்லாரையும் ஃபோன் பண்ணி வாங்க வாங்க வாங்கன்னு சேர்த்து விட்டாங்க. இப்போ மாட்டினதுக்கப்புறம் சார் என் பேரை வெளியே சொல்லிடாதீங்க, என் ஃபோட்டோ வெளியே விட்டுறாதீங்க ப்ளீஸ் சார், எனக்கு அசிங்கமாக போயிடும். அந்த மாதிரி எனக்கு காலையிலேருந்து ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். கண்டிப்பாக இந்த பற்றின முழு விவரமும் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வெளியே வரும். அதனால் என்ன கான்சிக்யூன்சஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி, சரியா? ஏன்னா முன்னாள் ராணுவருக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்குது. அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மொதல் ஆளாக நிற்பேன், சரியா? தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு உயரதிகாரிகளுக்கும் இவங்களுக்கும் இந்த வீடியோவை பதிவுங்க. அதை பற்றின சம்மந்தப்பட்ட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மற்ற டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்யூ வெரி மச்.